ஸோ தேர் பிரியாணின்னு ஏன் பேர் வந்துச்சு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி, பிரியாணி கடையை போட்டனால அவருக்கு வேலை போயிடுச்சுன்னு சொன்னாரு, அதை பத்தின டீட்டெயிலாம் வீடியோ எண்டில் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம டேஸ்டி வித் கிருத்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு மட்டன் காம்போ, ஒரு சிக்கன் தான், சிக்கன் பிரியாணி எவ்வளோ? 300? ஆ, மட்டன் காம்போ தான். என்ன பேமெண்ட்? பேமெண்ட் என்ன? நீங்க குடுக்கல, அப்படியே லைன்ல வந்து நின்னுட்டேன். தேர் பிரியாணி என்னன்னா எங்க இருக்கு அப்படின்னா, மச்சியா இருக்கும் தெரியுங்களா, மச்சியா பக்கத்துலயே தான் இருக்கு தேர் பிரியாணி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 hour 1.5 hour பிரியாணியே தீந்து போயிடும் அப்படின்னாங்க. அதனால கடகடன் டைமுக்கு கிளம்பி வந்திருக்கேன். சிக்கன் காம்போ அண்ட் மட்டன் காம்போ வாங்கியிருக்கேன். இது வந்து மட்டனு. ஃபர்ஸ்ட் நம்ம காம்போவில் என்னெல்லாம் வருதுன்னா, சிக்கன் 65 அண்ட் பிரெட் அல்வா, ரைத்தா, வெங்காய பச்சடி, முட்டை. சூப்பரான பாஸ்மதி ரைஸ் பிரியாணி இது. வாவ், நான் 65 தான் ட்ரை பண்ணேன். இதுதான் மட்டன் பீஸு. சூப்பர் சாஃப்ட் மட்டன். ஐயோ, மட்டன் அட்டை வசண்டா இருக்கு, மட்டன் கிளாஸா இருக்கு. நம்ம பாருங்க, கத்திரிக்காய் இன்னும் சூப்பர். அருண் வந்து ரொம்ப நல்லா இந்த கடையை பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் வந்து இந்த கூட்டத்தை பார்த்தே பயந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்ட்போன் பண்ணி சரி இன்னைக்கு வா என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். மட்டன் பிரியாணி அடி தூள. நான் காம்போ வாங்கியிருந்தேன். காம்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து நான் 300 பே பண்ணேன். க்ரௌடு அங்கே பாங்க, டோக்கன் வாங்கணும், டோக்கன் வாங்குற இடத்துல பே பண்ணிருந்தோம். டோக்கன் சிஸ்டம் எதுக்குன்னா எத்தனை போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக சிக்கன் பிரியாணியில் ஒரு சிக்கன் காம்போவில் ஒரு தொக்கு வேறு வாங்கியிருக்கேன், தனியாக பே பண்ணேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அதுலேயும் காம்போ இருக்குன்னு. போர்டெல்லாம் எதுவுமே இல்லையா சரியா, அதனால என்னெல்லாம் அவைலபிள்னே தெரிய மாட்டேங்குது. பிரியாணி பார்சல் வேணும் இல்லைம்மா? அது வந்து ரைத்தா, வெங்காய பச்சடி, கத்திரிக்காய் அண்ட் சிக்கன் தொக்கோட சிக்கன் பிரியாணி. ஓகேவா, சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணலாம். இந்த சிக்கன் தொக்கு அட்டகாசமா இருக்கும். புதினாலாம் போட்டு பெப்பர் போட்டு ஒரு பெப்பர் புதினா சிக்கன் மாதிரி இருக்கும் ஃப்ளேவர். இதில் இருக்க சிக்கன் ட்ரை பண்ணுவோம். லெக் பீஸ் அமையும்னு நினச்சேன், அமையல, பரவாயில்ல, மனசை தேத்திப்போம். எல்லா நாளுமே லெக் பீஸ் கிடைக்காதுல்ல. கத்திரிக்காய் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வர்த்தன கத்திரிக்காய் சாப்பிட்றேன். இந்த சிக்கனையும் வச்சுப்போம், இந்த சிக்கனையும் வச்சுப்போம்.
ரைத்தா கொஞ்சம் வச்சுக்குவோம், கத்திரிக்காய் கொஞ்சம் வச்சுக்குவோம், சோறு எங்க வைக்கிறது இதோ இருக்கும். நீங்க தள்ளி போயிட்டீங்களே, நான் தள்ளி வந்தேன். ஓகேவா, சாப்பிட்டுருவா. அடிக்கடி வரலாம் போலயே, அப்பப்போ வந்து வாங்கி சாப்பிடலாம் போல. அட்டவாசமான பிரியாணி, பிரெட் அல்வா சாப்பிட்டு எப்படினு சொல்வா. ஒரு பிரியாணி பார்சல் கண்டிப்பா வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும், சூப்பரா இருக்கு. இன்னொரு பிரியாணி அடிக்க சொல்லிக்கலாம். நானே ஒரு பிரியாணி சாப்பிட்ருவேன், ஒரு பிரியாணி யோகி சாப்பிடுவான். பாவம் அருணுக்கு பிரியாணி இருக்காது போல. எக்ஸலண்டா இருக்கு கத்திரிக்காயோட சேர்த்து சாப்பிடும்போது. சிக்கனுமே சூப்பர் சாஃப்டா இருக்கு. பிரியாணியில வந்து ஒரு நல்லதா மூணு பீஸ் போடுறாங்க, தொக்கும் தனியா இதுவும் தராங்க. இது வந்து நம்ம காம்போல வாங்கலாம். யோ எக்ஸலண்ட், எக்ஸலண்டா இருக்கு. இன்னொரு பிரியாணி வாங்கினு வரவா. கூட்டம் வந்து நான் வரும்போதே எனக்கு முன்னாடி ஒரு 10 பேர் நின்று இருப்பாங்க. பிரியாணி டபேரா காலியா இருக்கும்னு நினைக்கிறேன். கார்ல வந்து நின்று பார்சல் வாங்கிட்டு போறாங்க. பேர் பிரியாணின்னு பேர் வச்சதுல தப்பே இல்லப்பா, ஒர்த்து. இங்க வரும்போதெல்லாம் இந்த கிரௌட பார்த்துட்டே ஐயோ இவ்வளவு கூட்டமா எப்படி ஷூட் பண்றது அப்படின்னு நினைச்சுட்டே சரி வேண்டாம் வேண்டாம்னு தள்ளி போட்டுனே இருந்தேன். இன்னைக்கு சாப்பிட்டே ஆகிறோம் அப்படின்னு வந்தாச்சு. ஏன் பேர் பிரியாணின்னு பேர் வச்சீங்க? எனக்கு பகோடா பாய்ஸ் தான் கொடுத்தாரு. அவர் வந்து ஜென்ரலா வந்தேன்னா நான் ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து என்ன பண்ணுவேன், அந்த வண்டியை தள்ளிட்டு வருவோம். விக்குமா இல்லை வர வழியில எல்லாரும் கொடுத்துருவேன். யார் பிரியாணி கிட்ட தான் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த நிறைய பேர் வழியிலே வாங்குவாங்க, கூட்டமாக சொல்லி வழியிலே வாங்குவாங்க. நித்தி நித்தி கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்தேன்ப்பா. அவர் என்ன பண்ண சும்மா ஒரு கேட்சியாக தேர் சொல்லிட்டு சொன்னார். சும்மா எல்லாருமே அதே இல்லை கஸ்டமர்ஸ் எல்லாரும் இப்போ கால் பண்ணுமோ தேர் பிரியாணி தேர் பிரியாணி இப்போ கால் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த நேமே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சூப்பர். இது எப்படி உங்கள் கடை எல்லா நாளுமே இருக்குமா? எல்லா நாளும் இருக்கும் சார். அமாவாசை ஒரு நாள் மட்டும் மந்த்லி லீவாக இருக்கும். ஏன்னா அமாவாசைக்கு மட்டும் பசங்க எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மாதிரி லீவ் கொடுத்து ஐடியா பண்ணிடுவோம். மற்ற எல்லா நாளும் கடை இருக்கும். அதுவும் அமாவாசை சண்டே வந்துச்சுன்னா சண்டே மேக்ஸிமம் போட்டுருவோம். ஏன்னா சண்டே கஸ்டமர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க, அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அதுக்காக இது வரும். ஸோ காம்போ வந்து எல்லாமே 30 ரூபீஸ் தான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது காம்போ இருக்குன்னு தெரிஞ்சு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கண்டிப்பாக 30 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணா போதும், சாப்பிட்டு கூட வந்து பே பண்ணிங்க அது பிரச்சனை. பிரியாணிக்கு மட்டும் தான் டோக்கன் பஸ்ஸுக்கு போகிற மாதிரி. மேக்ஸிமம் வந்து 12:45 2:30 இருக்கும் கடை இருக்குங்க. இதில் வந்து இப்போ இருக்க எல்லா வீடுமே இருக்கும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் தவா ஃப்ரை டெய்லி இருக்கும். ஒன்றும் ஒரு நாளும் மிஸ் ஆகாது, எல்லாமே டெய்லி இருந்துருவோம். சைடி சைடமும் ஆனியன் கத்திரிக்காய் பிரிடல்வா இதுவும் மிஸ் ஆகாது. எல்லா ஐட்டமும் உங்களுக்கு டெய்லி இருக்கும். ஆனால் டைமிங் கரெக்ட் டைமிங் தான், ஆஃப்டர்நூன் மட்டும்தான் இருக்கும். நைட்டில் இல்லை மார்னிங்கில் மட்டும்தான். இப்போ என்ன திடீர்னு நீங்க வந்து லாக்டவுனுக்காக ஆரம்பிச்சீங்களா இல்ல எதனா காரணம்? என்ன ஏன் இப்போ நல்ல பிரியாணி தரீங்க, வர்த்தா இருக்கு. சோ ஏன் இந்த ஐடியா வந்து நீங்க செஃப் ஆயிடுச்சு? செஃப்ல நான் ஒரு பேங்கிங் சாப்பிடுறேன். பேங்கிங் செக்டர் தான் சும்மா யூடியூப் பார்த்துட்டு பிரியாணி ட்ரை பண்ணேன். யூடியூப் தான் நானும் உங்க சப்ஸ்கிரைப் தான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. சரி கொஞ்சம் நான் லாக்டவுன் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துச்சு, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். ஸோ என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி போடுவோம். நம்ம ஏரியா தான், நம்ம ஏரியாவில் போட்டு போனீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க. ஸோ அதனால் நம்ம ஏரியா போட்டலாம்னு சொல்லிட்டு போட்டேன். போட்டு போதா பார்ப்போம், ஒரு 10 நாள் 15 நாள் போதும். இல்லை எல்லாம் ரெண்டு ஊற்று போயிடலாம், நம்ம மாதிரி நம்ம ஜாவை பார்த்தலாம். நமக்கு ஒரு 500 அந்த ஒரு ரெண்ட் மாதிரி ஒரு பேஸில் பண்ணேன். அப்புறம் டோட்டலாக அது எனக்கு செகண்ட் ஆமாம் மெடிக்கல் லீவ் போட்டேன். யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்துச்சு, மேனேஜர் பார்த்து கால் பண்ணார். ஜாண்டிஸ்னு சொல்லிட்டுலாம் இது பண்ணி ஜாண்டிஸ் சொல்லி மெடிக்கல் சர்வீஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். யூடியூப் வீடியோ பார்த்துட்டு மேனேஜர் கண்டுபிடிச்சாரு. சரி கூப்பிட்டாங்க, சரி இல்லைங்க அப்புறம் நான் இதே பார்த்துருன்னு சொல்லிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நல்ல சூப்பராக இருக்கு. கூடிய விரைவில் ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு சின்ன இடமாவது ஓப்பன் பண்ணி. ஆமாம் கண்டிப்பாக டைனிங் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இப்போ இதுக்கே ஆல்மோஸ்ட் போயிருந்ததுங்க, ரெண்டுன்ற கணக்கு போனால் ரொம்ப ரெண்டாகவே இருக்கும் பப்ளிக் ரெண்டுன்ற மாதிரி. ஆனால் நான் கஸ்டமர்ஸ் வந்து என்ன பார்த்தாங்க, அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாமல் சாப்பிட்றேன் தமிழே. ஸ்பேஸ் இல்லாமல் பார்த்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க சாப்பிட்றதுக்கு. நான் லேடிஸ் எல்லாம் அட்டகாசமா இருந்தது. இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, மச்சியா பக்கத்துல தான் இருக்கு. நிச்சயமா இந்த கிரௌட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாண்டி பஜார் ரோட்ல தேர் பிரியாணின்றது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்ட் வித்துக்கிறதுக்காக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.